ஹே கைஸ், வெல்கம் டு சாஃபி தமிழ். இன்றைக்கு என்ன வீடியோவில் அண்ணா என்ன சொல்லி இருந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப் வரைக்கும் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து மூணு விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ண குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 8th முடிச்சவங்கலேருந்து டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது எல்லா கேண்டிடேட்ஸும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண வேணாம். ஸோ என்ன கண் வீடியோ வந்து எதுவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த அறிவிப்பு பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரைவேட் இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டவுட் இருக்குது அப்படினாலோ, அல்லது அப்ளை பண்ண முடியல அப்படினாலோ, உங்களோட நேம், ஃபோட்டோ, மொபைல் நம்பர் அப்புறம் டாக்குமெண்ட்ஸோட என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோட மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். நான் மெயில் பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இருக்கிற ஜாப் அப்டேட்ஸ் அப்புறம் ஆன்லைன் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் உடனே கூட தெரிஞ்சணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. நான் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஹிட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அறிவிப்பு பற்றி அண்ணா இன்ஸ்டியூட் அஃபிஷியல் ரெக்யூர்மெண்ட் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நான் அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னென்ன போஸ்ட் ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி மூணு விதமான போஸ்ட் ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட், கிளரிக்கல் அசிஸ்டன்ட், பியூன், இந்த மாதிரி வந்து மூணு விதமான போஸ்ட் ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த மூணு போஸ்ட்டுமே வந்து நான் டீச்சிங் போஸ்ட் தான். அதே மாதிரி வேகன்சியும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 25 வேகன்சி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க, கிளரிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க, பியூன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு அனைத்து மாவட்ட ஆண் பெண் இருபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அல்லது பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ அனைத்து மாவட்ட ஆண் பெண் நிருபாளருமே இந்த மூணு போஸ்ட்டுக்குமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து போஸ்ட் வீஸை வேரி ஆகும். அதாவது பியூன் போஸ்ட்டுக்கு வந்து சேலரி வந்து பர் டேக்கு 391 ரூபா இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 12,000 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கிளரிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து 448 ரூபா பர் டேக்கு இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 11,000 வரைக்கும் சேலரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 713 ரூபா இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 21,000 வரைக்கும் சேலரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி சேலரி லெவலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேசிக்காக 8th முடிச்சவங்களே இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஆமாங்க, பியூன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8th முடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். கிளர்க்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிஸ்பிளில் டிகிரி முடிச்சாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எம்சிஏ, எம்பிஏ, எம்காம் அல்லது எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு தாராளம் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 8th டிகிரி முடிச்ச எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளம் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு செலெக்ஷன் போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சு ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கூட எக்ஸாமினேஷன் தனியாக நடக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீ எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஃபுல்ஃபுல்லும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா கேண்டிடேட்ஸும் அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதை ஆன்லைனில் பண்ண முடியாது, ஆஃப்லைன் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணிவிட்டு அவங்களோட அஃபிஷியல் அட்ரஸ் சென்ட் பண்ணணும். அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ரெஜிஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6/25. இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/9/2020 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களோட போஸ்ட் தான் போய் சேர்ந்துருக்கணும். ஸோ எப்படி அந்த போஸ்ட் அப்ளை பண்ணணும், அந்த போஸ்ட்டை பற்றி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த தகவல் தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களை வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.